வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இறால் வச்சுட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க. இது இன்றைக்கி நான் கேரளா ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம் இறால் வாங்கியிருக்குங்க. 200 கிராம் வாங்கினேங்க. க்ளீன் பண்ணி வரும்போது எனக்கு 100 கிராம் தான் வந்திருக்கு. போட்டுக்குவோங்க. இப்போ 3 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 நம்பர் சின்ன வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி இடித்து எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுக்குருவோம். இதில் நமக்கு ஒரு 10 இறால் மீன் கூட போட்டால் கூட நல்லாயிருக்குங்க குழம்புக்கு. இவ்வளோதான், 100 கிராம் 200 கிராம் போடணும் இல்லை. ஒரு 10 இறால் மீன் நம்பர் வச்சு போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தண்ணி ஊற்றிக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், கடல உப்பு. இது கொஞ்சம் வேகட்டுங்க. ஒரு கொதி வரட்டும் செம்மீன். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கோங்க. முதைய போட்டு அந்த புளிப்புக்கு சிலப்போ செம்மீன் வேகாது. அப்போ ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டுக்கேன். கொஞ்சம் கருவேப்பில இப்போ சாதாரணமாக இப்படியும் வைக்கலாங்க. இது கேரளா ஸ்டைலில். இப்போ நம்ம சாதாரணமாக தக்காளி குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கும்போது இதில் ஒரு 10 மீன் கூட நம்ம அதில் போட்டு கொதிக்க வச்சு சோறில் ஊற்றி சாப்பிட்டா போதுங்க. வேறு சைடிஷ்ஷு ஒன்றும் வேண்டாம். இதுவே நமக்கு போதும். இப்போ தக்காளி வெட்டி வச்சுருக்குங்க, 200 கிராம். அதையும் போட்டுக்குருவோம். மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன். கொதி வரட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு. தக்காளி ரொம்ப கொலைய விட வேண்டாங்க. நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு பின்ன உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு உரப்போம். கொதிக்கட்டுங்க.
இந்த மாதிரி நீங்கள் இறால் வாங்கினா ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாடுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் குழம்பு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ போதுங்க, நம்ம இறக்கிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்குறோங்க. இப்போ தாளிச்சு விட்டுக்குறோங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. பெரும்பாலும் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ கடுகு வெடிக்குதுங்க. சின்ன வெங்காயம் போட்டுப்போம், தாளிக்கிறதுக்கு வெட்டி போட்டுக்கேன். ஒரு 3 நம்பர் வத்தல், கருவேப்பிலங்க, ஊற்றிக்கிறோம். தாளிச்சுக்கிட்ட ஊற்றிக்கிறோங்க. தேங்காய் அரைச்சி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு கொதி வந்து நம்ம ஆஃப் பண்ணி தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ கேரளா ஸ்டைலில் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, யாருனாலும் ஒரு ஆளுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.